மோடி கைதட்டச் சொன்னார் விளக்கேற்ற சொன்னார் என்றால் இங்கு போலீஸார் ட்ரோன்களை பறக்கவிட்டனர் தடியடி நடத்தினர் தற்போது கொலையும் செய்துவிட்டனர் ஒரு திரைப்பட இயக்குநராக இந்த கொரோனா காலத்தை கவனித்தவராக சொல்லுங்கள் இந்த ஊரடங்கில் அரசுகள் நடந்து கொண்ட விதம் உங்களை எப்படி பாதித்தது எப்படி செய்திருக்கலாம் என்று நினைக்கிறீர்கள் என்னென்னா இது முதல் முதல்ல வந்து இதை வந்து அங்கே மத்தியில் வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த நோயை பற்றி பேசின பொழுது அதை பற்றிய சிறிதும் அக்கறையற்று இருந்தது மத்திய அரசு அதே போல் இங்கே சட்டசபையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் துணைத் தலைவர் துரைமுருகன் அவர்களும் இதை பற்றி பேசிய பொழுது எள்ளி நகையாடினார் முதல்வர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வயதானவனால் பயப்படுறீங்கலாம் சொல்லி சிரித்தார் அப்போ இது ஒன்று நமக்கு தெரியணும் இல்லை தெரிஞ்ச ஒரு ஆள் சொல்லும் பொழுது அதை கேட்கணும் இல்லையா ஒரு அடிப்படை அறிவு இருக்க அவ தான் செய்வான் எனக்காக தெரியல அப்படின்னா தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுவார் ஓ சொல்கிற சரியாக இருப்பா அது பண்ணு ரெண்டும் இல்லாமல் இருக்க முதல்வர் இருக்கார்ல அதுதான் இங்கே சிக்கல் ஒரு நோய் இந்த நோய் புதியது தெரியல அதை பற்றி எல்லோரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு யோசனை சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப அடிப்படையாக ஒரே ஒரு சில அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க ஒரு பத்து பேர் கூப்பிட்டு கேட்டிருக்கலாம்ல நீங்கள் என்ன நடக்குதுன்னு பக்கத்தில் ஒரு மாநிலம் வந்து உதாரணமாக இருக்கே அவரை பார்த்து செய்யலாமே சரி நீங்கள் படிக்கத்தான் செய்யலை காப்பியாவது அடிங்க குறைஞ்சபட்சம் பக்கத்தில் தான் நல்லா எழுதுறேன் அவர் தக்காந்துருக்கானே அவன்தான் பக்கம் பக்கமாக எழுதுறானே விறுவிறுன்னு அவனை பார்த்து காப்பியாவது அடித்து தொலைங்கல அந்த பினராயி விஜய் தான் செய்கிறாரு எங்கே அந்த அம்மா வந்து அமைச்சர் வந்து சைலஜா அவர்கள் வந்து அவங்க மட்டும்தான் செயல்படுறாங்க அவங்க தான் எல்லாத்தையும் சந்திக்கிறாங்க தினசரி பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறாங்க ஒரு குழப்பமும் இல்லை அவர் பாடு ஆமாம் டீச்சர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேறுதான் சிக்கல்லாம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க பார்த்து செய்ய மாட்டிங்க மாநிலத்துக்குள்ளே இருக்க எதிர்கட்சி தலைவர் சொல்கிறோம் அதையும் கேட்க மாட்டீங்க எல்லாம் கேட்காம வந்து கடைசியில் இனிமேல் வந்து கடவுள் தான் பார்த்துக்கணுங்கிற இடத்துல வந்து கை தூக்கி விடுவீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி தெரியல நீங்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்லிகிட்டே இருக்கீங்க இந்த கரோனா காலத்தில் அரசியல் பண்ணாதீங்க கரோனா காலத்தில் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டே இருக்கீங்க நீ ஒன்று செய்வோம் நீங்கள் கொரோனா காலமில்ல எந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணாதீங்க நிப்பாட்டுக்குன்னு சொல்லுங்கள் இவங்க பூரா வந்து அவ்வளோதான் என்னவும் தெரியாது என்ன செய்வது தெரியாது அந்த வேலையை பூரா என்னென்னா நீங்கள் அந்த பக்கம் இதுக்கு இது பயந்துகிட்ருங்கடா நாங்கள் வாட்டி இங்கிட்ட நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத எனக்கு என்னன்னா இந்த நோயிலிருந்து மீண்டு விடும் எல்லாவற்றிலும் வந்து மீண்டுக்கிறது மனித சமூகம் இந்த நோயிலிருந்து மீளும் அப்படி தான் நம்ம நம்பணும்னு வச்சுக்கங்களேன் அப்படி தான் நடத்த முடியும் இந்த நோயிலிருந்து மீளும் ஆனால் நோயை பற்றி அச்சம் இருக்குல்ல அதுலேருந்து எப்போ மனித சமூகம் மீளும்னு தெரியல இந்த நோயில் பண்ண பெரிய கேடு என்ன அப்படின்னா இது மிக புதியது இப்படி மொத்த பேர் வந்ததில்லை இறப்பு வரைக்கும் போனதில்லை இறப்பு சதவீதம் குறைச்சலாக குறைச்சலாக இருக்குது தமிழகத்துலேயும் இந்தியாவிலேங்கிறது வந்து ஆறுதல் அளித்தாலும் கூட இன்னும் ஒரு அச்சம் தான் இதை வந்து இந்த நோயை பற்றிய புரிதலை மக்களுக்கு சொல்லாமல் எல்லாரையும் பயமுறுத்தி அந்த அச்சர்கள் ஒரு சின்ன பிள்ளையை வந்து பயமுறுத்துறது ரொம்ப சுலபம் உடனே பயமுறுத்த முடியும் ஆனால் அந்த பயத்தை நீங்க வைக்கிறதுக்கு வாழ்நாள் பூரா அந்த பிள்ளைகிட்ட வந்து அந்த அச்சுன்னு இருக்கும் நீக்கிறது ரொம்ப சிரமம் அப்படி இந்த நோயை பற்றி ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்திட்டீங்க எல்லாருக்கும் இந்த அச்சத்தை எப்படி போக்க போகிறாங்க இனிமேல் நம்ம இந்த கொரோனாவில் வாழப்பழகுனு முடிவுன்ட்டோம் எல்லாம் சோஷியல் டிஸ்டன்சிங் தள்ளி நின்றுக்கணும் கையை அடிக்கிட்டு போட்டு கழுவணும் மோத்தில் இப்பொழுது மாஸ்க் போட்டுக்கணும் இதெல்லாம் வந்து நோய் வந்து நம்மளை தொற்றாமல் இருப்பதற்கான வழி சரி அதோட வாழ பழகிடுவோம் நம்ம இந்த நோயை பற்றி இருக்க அச்சத்தை பற்றிப்பீங்க ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஐயோன்னு ஒன்று ஓடுறான எல்லாரும் இல்லையா மருத்துவர்களும் துப்புரவு பணியாளர்களும் அதை தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க அந்த நோ நோயோட வெகுஜன மக்களுக்கு சாதாரணக்கு அந்த நோயை பற்றி பு புரிதல் இருக்கா புரிய வச்சுருவோமா இந்த அச்சத்தை நீக்கிடுவோமா எப்படி எனக்கு செய்ய போகணும் இல்லை எனக்கு அதுதான் வந்து பெரிய கேள்வியாக இருக்குது அது ஒரு பெரிய வேலையாக செய்யணும்னு நினைக்கிறேன் நான் ஆமாம் இது வந்து டைஃபாய்டு காய்ச்சல் மாதிரி அந்த காய்ச்சல் மாதிரி கரோனா காய்ச்சல்னு சொல்கிற ஒரு காலம் வரத்தான் போகுது அவருக்கு என்னவாம்ப்பா அவர் கரோனா காய்ச்சல் சரிப்பா அவர் பதினாலு நாள் தனியாக இருக்க சொல்லுங்கப்பா நல்ல சாப்பாடு கொடுங்கப்பா ஏன்னால் இங்கே சாப்பாடு மரு அதுக்கு மருந்து என்பது நல்ல உணவு தான் மருந்து அப்படின்னு ஆகிடும் அப்போ இந்த அச்சத்தை போக்குவதற்கு முக்கியமான பணின்னு நான் நினைக்கிறேன்